தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் இந்தி தமிழ் நியூஸ் பேப்பர் அனாலசிஸ் பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் பிப்ரவரி பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்குரிய நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் பார்க்கலாம் முதலாவது செய்தி என்ன அப்படின்னா வந்து ஒரு புது நம்பர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க என்ன நபர் அப்படின்னா முதல்வரின் உதவி அழைப்பு மையம் முதல்வரின் உதவி அழைப்பு மையம் அப்படின்னு ஒரு மையம் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அதற்குரிய கட்டணமலா தொலைபேசி எண் அப்படின்னா அப்படின்னு பார்த்திங்கன்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ ஆயிரத்தி நூறு அப்படிங்கிறத அந்த எண் ஸோ இதுக்காக ஒரு புதிதாக ஒரு கட்டுப்பாட்டு அறை வந்து உருவாக்கப்பட்டுள்ளது அந்த கட்டுப்பாட்டு அறையின் கீழே தான் வந்து இந்த நம்பர் வந்து பண்ணணும் நம்ம வந்து இதன் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் தான் ஸோ இது மேலே இந்த செய்தி பார்த்துருக்குறோம் இந்த கொஞ்சம் முக்கியத்துவம் வந்து அதனால் தெரிஞ்சு வச்சுங்க உதவி ஏன்னு என்னென்னா ஆயிரத்தி நூறு அடுத்து இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை அதாவது தமிழ்நாடு வருதி தந்தார் அவர் என்னென்ன திட்டங்கள்லாம் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போ உருவாக்குவா அடிக்கல் நடப்புகிறாங்க அப்படிங்கிறது நம்ம நேற்று எந்தமே பார்த்தாச்சு அடுத்ததான் ஒரு மாணவி காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணவி அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பாக்கியலட்சுமி அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புத்திதான் ஒரு சாதனை நிகழ்த்திடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் ஸோ அவங்க என்ன சாதனை நிகழ்த்தியிருக்காங்கன்னு பார்க்கலாம் காஞ்சிபுரத்தில் பத்தாம் வகுப்பு படிக்கும் மாணவி எஸ் பாக்கியலட்சுமி ஒரு நிமிடத்தில் ஐம்பத்தி ஒன்பது விலங்குகளின் வாழ்நாள் குறித்து தெரிவித்து இளம் சாதனையாளராக ஆசிய சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளார் ஒரு ஐம்பத்தி ஒன்பது விலங்கோட வாழ்க்கையை பற்றி தெரிவிச்சிருக்காங்க வாழ்நாள் சாரி வாழ்நாள் குறித்து தெரிவிச்சிருக்காங்க எப்படின்னா ஒரு நிமிடத்தில் ஸோ அதனால் அவங்க முக்கியத்துவம் பெறாங்க அங்கே பேர் என்ன பாக்கிய லட்சுமி காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ அதுதான் அந்த செய்தி அடுத்த செய்தி பார்க்கலாம் இப்போது கீழடியில் பார்த்திங்கன்னா ஏழாம் கட்ட அகலாய்ப்பணிகள் வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஸோ அதுக்காக தமிழக அரசு பார்த்திங்க அப்படின்னா நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது நிதி ஒதுக்கீடு செய்தது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அது பற்றின டீட்டெயில் எல்லாமே நம்ம இதுக்கு மேலே பார்த்தாச்சு வேணால் நீங்கள் இதுக்கு மேலே பிரிவியஸ் வீடியோஸ் பாருங்கள் ஓகே அடுத்தது ஒரு ஜிகே கொடுத்துருக்காங்க நம்ம தெரிஞ்சுப்போம் சர்வதேச வளர்ச்சி வங்கி எனப்படும் உலக வங்கி வேர்ல்டு பேங்க் பார்த்திங்க அப்படின்னா எப்போது செயல்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் செயல்படுகிறது இதன் தலைமையகம் எங்கு உள்ளது அப்படின்னா அமெரிக்காவின் வாஷிங்டனில் உள்ளது இது பார்த்திங்கன்னா ஏழை நாடுகளின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது இதன் முக்கிய பணி ஏழை நாடுகளோட பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுதான் இதோட முக்கிய பணி உலக வங்கி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் மேம்பாட்டு பணிகளை இந்த வங்கி மேற்கொண்டு வருகிறது எத்தனை மேம்பாட்டு பணிகள் அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் மேம்பாட்டு பணிகளை மேற்கொண்டு வருகிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான நபர் பற்றி தெரிஞ்சுக்கலாம் இந்தி மராத்தி மொழி திரைப்படங்களை இயக்கிய வி சாந்தாராம் அவர் பேர் என்ன வி சாந்தாராம் இவர் பார்த்திங்க அப்படின்னா மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூரில் பிறந்த சாரி கோலாப்பூரில் பிறந்தார் மகாராஷ்டிரா மாநிலம் கோலாப்பூரில் பிறந்தார் இவர் இயக்கிய முதல் திரைப்படம் என்ன அப்படின்னா நேதாஜி பால்கர் இவர் இயக்கிய முதல் திரைப்படம் என்னென்னா நேதாஜி பால்கர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வந்து இது இங்கே திரையிடப்பட்டது இவர் இயக்கிய முதல் பேசும் படம் என்ன அப்படின்னா அயோத் ஏசா ராஜா இவர் இயக்கிய முதல் பேசும் படம் அயோத் ஏசா ராஜா இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றார் ஓகேங்களா ஸோ ஒரு நபர் பற்றி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த செய்தி பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை ஆசியாவிலேயே மிகப்பெரிய முருகன் சிலை எங்கே அமைய உள்ளது அப்படின்னா கோவில்பட்டி அருகே நூற்றி ஐம்பத்தி ஐந்து சாரி நூற்றி முப்பத்தைந்து அடி உயர முருகன் சிலை வந்து அமைய உள்ளது இது பார்த்திங்க அப்படின்னா ஆசியாவிலே மிகப்பெரியதாக வந்து அமைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதனால அதை நம்ம தெரிஞ்சுப்போம் அடுத்த செய்தி பார்க்கலாம் பத்தாவது உலக வானொலி தினம் பத்தாவது உலக வானொலி தினம் எப்போ கடைபிடிக்கப்பட்டது அப்படின்னா பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி உலக வானொலி தினம் வந்து கொண்டாடப்படுகிறது இது எத்தனாவதுனா பத்தாவது வானொலி தினம் அப்போ முதன்முறையாக வந்து எப்பொழுது கொண்டாடப்பட்டதுன்னா யுனெஸ்கோவின் அறிவுரையின்படி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இந்த தினம் கொண்டாடுறது அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்டது இதற்கு ஐநாவை எப்பொழுது வந்து நாம் என்னது ஐநா வந்து எப்போ ஒப்புதல் அளித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐநாவே வந்து ஒப்புதல் அளித்துள்ளது சரிங்களா உலக வானொலி தினம் பிப்ரவரி பதிமூன்று அப்படிங்கிறது அந்த செய்தி அடுத்து பார்த்திங்க அப்படின்னா திருப்பதி தேவஸ்தான மருத்துவமனையில் எலும்பு வங்கி தொடங்கப்பட்டுள்ளது ஸோ அது தேவஸ்தானம் அப்படிங்கிறதுக்காக முக்கியத்துவம் பரலை எலும்பு வங்கி வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சின்ன செய்தி தான் இதை நம்ம தெரிஞ்சு வச்சுப்போம் அதுக்காக தான் அந்த செய்தி அடுத்த செய்தி பார்த்திங்கன்னா மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான நபர் அவருக்கு பற்றி பார்த்திங்கன்னா வீரதீர செயல் விருது வழங்கப்பட்டுள்ளது குடியரசுத் தலைவரின் வீரதீர செயல் வந்து வழங்கப்பட்டுள்ளது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பெயர் என்னங்கிறத முதல் தெரிஞ்சுக்கலாம் நிகால் சிங் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிகால் சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்தவர் சூரப்பிரதேச மாநிலத்தைச் சேர்ந்த நிகால் சிங் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா பஸ் விபத்தில் சிக்கி போராடி கொண்டிருந்த இருபது பேரின் உயிரை காப்பாற்றினார் ங்கிறது யமுனா விரைவுச்சாலையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பஸ் சென்று பொழுது பாலத்தில் தவறு விபத்துக்குள்ளானதாக பார்த்தீங்க அப்படின்னா அதில் இருபது பேர் ஒரு பாலத்தில் அந்த பஸ் வந்து தொங்கிட்டுருக்கு அப்படி ஒரு சமயத்தில் இருபது பேர் வந்து இவர் காப்பாற்றியிருக்காரு ஸோ அதுக்காக தான் இவருக்கு வீரதர் செயல் வந்து விருது வழங்கப்பட்டுள்ளது அவர் பேர் என்ன நிகால் சிங் உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்தவர் ஸோ இன்றைய தான் பார்த்தீங்கன்னா குறைந்த அளவு தான் செய்திகள் இருக்குது இருந்தாலும் நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் சரி ஓகே இதோட இந்த பாதையை முடிச்சுக்கலாம் மீண்டும் அடுத்த பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்